നമഃ ശിവയ ശിവായ നമ ശിവയ ശിവ 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 ശി வணக்கம். ஆதி சித்தயோகி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபஞ்சம் ஒரு ஆலயங்கிற தலைப்பின் கீழே நாம நம்ம முன்னோர்களால் கட்டப்பட்ட கோயில்கள், அதன் சிறப்புகள், அங்கு நடந்த அற்புதங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம காணவிருக்கும் திருக்கோவில் நமசிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தின் முதல் எழுத்தான ந என்றால் நிலம், அதனை குறிக்கும் கோவிலான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமாக போற்றப்படுகின்றது. 276 தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதாகவும் கருதப்படுகின்றது. இந்த கோவிலை பல்லவ மன்னர்கள் கட்டினார்கள். அதற்கு சான்றாக இங்கிருக்கும் பல கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றன. அதன் பின்னர் சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் பல முறை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கோவிலானது 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 4 கோபுரங்கள் உள்ளன. 3 பிரகாரங்கள் இருக்கின்றன. ராஜகோபுரத்தின் உயரமானது 192 அடியாகும். 15 நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் இந்த கோவிலில் 1000 கால் மண்டபம் கட்டப்பட்டது. இப்போ இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தரலாம். பார்வதி தேவி காமாட்சி அம்பாலாக வேகவதி எனும் ஆற்றங்கரையில் இருக்கும் மாமரத்தின் அடியில் மண்ணாலான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தன் பாவத்தை போக்குவதற்காக தவம் மேற்கொண்டார். பல இன்னல்களை தாண்டி சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பாவத்தை நீக்கி அருள் புரிந்தார். இங்கிருக்கும் மாமரமானது 3500 வருட பழமையான மரமாகும். இந்த மாமரத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த மாமரத்தில் இருக்கும் 4 கிளைகளில் 4 சுவை தரும் பழங்கள் வருகின்றன. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு ஆகிய 4 சுவை கொண்ட பழங்கள் இந்த மரத்தில் வருமாம். இங்கு இருக்கும் சிவலிங்கத்தை பிருத்திவ்லிங்கம் என்றும் பூமி லிங்கம் என்றும் அழைக்கிறார்கள். மண்ணால் ஆன சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெறுவது இல்லை. அங்கிருக்கும் ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலா திங்கள் துண்டம் பெருமாள் சந்நிதி இந்த கோவிலில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பங்குனி உத்திரம் திருவிழா 13 நாட்கள் நடைபெறுகின்றன. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 மணி முதல் 10:00 மணி வரை. இந்த கோவிலானது சென்னையிலிருந்து 73 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோமாக. நாங்கள் ருத்ராட்ச மூலமாக பல தரப்பட்ட வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து வருகிறோம். உங்கள் பிரச்சனைகளை எங்களிடம் கூறுங்கள். வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள். எங்களிடம் ருத்ராட்ச மாலைகள், 1 முதல் 21 முகம் கொண்ட ருத்ராட்ச மணிகள், கணேஷ் முக ருத்ராட்சம், கர்ப்பகௌரி ருத்ராட்சம், கௌரி சங்கர் ருத்ராட்சம், யோக தண்டம், ரசமணி, கருங்காலி கட்டைகள், கருங்காலி வேல், கருங்காலி சூலம், கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி யோக தண்டம், ஸ்படிக மாலைகள், மஞ்சள் மாலை, துளசி மாலை, தாமரை மாலை, மகாலட்சுமி கோமதி சக்கரம், ராஜகோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, ஊதும் சங்கு, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சால கிராமக்கல், பானலிங்கம், திருவோடு, விஷ்ணு சக்கரம் ஆகிய பொருட்கள் தரமான முறையில் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். ஓம் நம சிவய சிவாய நம சிவய சிவ 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 ஸ்ரீ.